கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை கச்சத்தீவை இந்தியாவிடம் குத்தகைக்கு விடலாம் என பேச்சு எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கச்சத்தீவு. 285.2 ஏக்கர் பரப்பளவை கொண்ட தீவு 1685 சேது நாட்டின் தலைநகரமாக ராமநாதபுரம் இருந்தபோது ரகுநாத சேதுபதி மன்னரின் கட்டுப்பாட்டில் கச்சத்தீவு இருந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது கச்சத்தீவு இந்திய அரசின் வசமே இருந்தது. ஆனால் 1974 ஜூன் 26-28 ஆகிய தேதிகளில் இந்தியா இலங்கை இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. ஒப்பந்தத்தில் ஷரத்து 6, தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிப்பதற்கும் மீன் வலைகளை உலர்த்துவதற்குமான உரிமையை உறுதி செய்தது. ஆனால் 1976 இந்த ஷரத்து கடித பரிவர்த்தனை வாயிலாக நீக்கப்பட்டது என குற்றம் சாட்டும் சட்ட வல்லுநர்கள், இதனால்தான் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது எனவும், கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதே சட்டத்திற்கு புறம்பானது எனவும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏற்கனவே வலையை காய வைக்கும் உரிமையை இழந்துவிட்டோம், அப்பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்றால் இலங்கை கடற்படை விரட்டி அடிக்கிறது என கண்ணீர் சிந்தும் தமிழக மீனவர்களின் கோரிக்கை கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. கச்சத்தீவை மீட்பதுதான் முதன்மையான குறிக்கோள் என தமிழக அரசும் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை மத்திய அரசிடமும் எழுப்பி வருகிறது. உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது. ஒப்பந்த ஷரத்துகளை மீறும் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை திரும்பப் பெறும் உரிமை இந்தியாவிடம் இருக்கிறது எனவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடந்த 2021 கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் வி கே சிங் கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்போது இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் வேளையில் கச்சத்தீவு விவகாரம் பேசுபொருளாக இருக்கிறது. கச்சத்தீவை இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்தியாவுக்கு 99 குத்தகைக்கு வழங்க முயற்சி நடப்பதாக இலங்கை மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க செயலாளர் என் எம் ஆலம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கச்சத்தீவு விவகாரத்தில் கவனம் செலுத்தி இலங்கையின் இறையாண்மையை காக்க வேண்டும் என கூறியிருப்பது இந்த விவகாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.